வணக்கம். எப்போதுமே என்னுடைய குட்டி ஷாப்பிங் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் வீடியோ, அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. தீபாவளி ஷாப்பிங் அப்படின்னு வரும்போது முத முதல்ல நான் பண்ணக்கூடியது எங்களுடைய குலதெய்வம் திருப்பதி பாலாஜி தான். பாலாஜி அலமேலு மங்கா தாயாருக்கு தான் முதல்ல ட்ரெஸ் எடுக்கணும், நம்ம திருப்பதிக்கு அனுப்பி அதெல்லாம் அணிவிக்க, அதுக்கெல்லாம் க்யூவில் நிற்கணும், நம்ம தவம் கிடக்கணும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்னுடைய மாமனாருடைய குடும்ப பழக்கமாக அவங்களுடைய பூர்வீகம் சாத்தனூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் தான் நான் வந்து தீபாவளி ட்ரெஸ்ஸு, எல்லா சன்னதியிலேயும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அத்தனை பேருக்கும் தீபாவளி ட்ரெஸ்ஸுக்காக பணம் அனுப்பி வச்சுருவேன். அதுக்கப்புறமா பிள்ளையாருக்கு பிள்ளையார் துண்டு வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறது. அடுத்தது இஷ்ட தெய்வம் மீனாட்சி, இப்போ வாசினி பாப்பாவாக நம்ம வீட்டிலையே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்படின்ட்டு வரிசையாக தான் என்னோடய தீபாவளி ஷாப்பிங் பொதுவாக இருக்கும். புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸாக வந்திருக்கிறவங்க, அதாவது கொலு பார்த்ததுக்கு பிறகு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ளேயே. அதாவது செப்டம்பர் 24ஆம் தேதி நள்ளிரவில் நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம். அதிலேருந்து இன்னும் ஒரு மாதம் முடியல, ஆனால் 3000 பேர் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு என்னோடய இந்த குட்டி ஷாப்பிங் எப்படி அப்படிங்கிறத பற்றி தெரியாது, அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்பப்போ நான் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஷாப்பிங்கை வந்து ஷேர் பண்ணுவேன் சப்ஸ்கிரைபர்ஸோட. அந்த மாதிரி தான் இன்றைக்கி குட்டி ஷாப்பிங்கில் என்னோடய டெரக்கோட்டா கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நவராத்திரிக்காக வாங்கினது. ஆனால் பரபரப்பாக காலையிலேருந்து பம்பரமாக இயங்கக்கூடிய ஒரு சூழலில் நிறைய வேர் பண்ண முடியல, ஆனால் வந்துருச்சு. அது கூட ஒரு தாமதமாக தான் வந்தது, ஒரு 3-4 டேஸ் நவராத்திரி நிறைவான பிறகு தான் வந்தது. அப்படி வந்த செட்டை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அந்த மாதிரி குட்டி குட்டியாக சில பிராஸ் ஐட்டம்ஸ் வாங்கினது, இன்றைக்கி ஷாப்பிங் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் இணைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை, எல்லாமே டெரக்கோட்டா மேடு. பீட்ஸ் எல்லாம் மட்டும் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி, பர்பிள் க்ரீனு அந்த மாதிரி நீங்களே ஆன் யுவர் ஓன் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். கயல்ஸ் கிரியேஷன்ஸ் அவங்க தான் பண்ணாங்க. இது ப்ரொமோ வீடியோலாம் கிடையாது, நான் வாங்கினதை நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். பைசா கொடுத்து வாங்கினது, அதையும் திரும்ப நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த மாதிரி டார்க் ப்ளூ, நேவி ப்ளூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதில் வந்து பிள்ளையார் போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன், இது வந்து இந்த பீட்ஸ் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி வேர் பண்ணியிருக்கலாம். மொத்தம் 12 செட்டு ஆக்சுவலி வாங்கினேன், ஆனால் 11 தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து எங்கே வச்சேன்னு சொல்லி தேடி எடுக்கணும். ஸோ இது ராமர் செட்டு மாதிரி வருது, இது மகாலட்சுமி செட்டு மாதிரி. இது கொஞ்சம் இப்போ அடிக்கடி வேர் பண்ணி நீங்கள் நந்தினி வைப்ஸோட நிறைய வீடியோஸில் இப்போ பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இஷ்டமாக இருந்தது. ஊசிமணி பாசிமணியெல்லாம் எப்போவுமே பிடிச்ச விஷயந்தான். அப்படி கொஞ்சம் என்னென்ன சாரீக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எப்படிலாம் வேணுமோ அந்த மாதிரி ஒரு 11 செட்டு வந்து இங்கே நான் டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ ரீசண்ட்டாக நான் வாங்கினது. சஷ்டி வருது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய விளக்கு, 6 முகம் ஏற்றுற மாதிரி, வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த குறியீடுகளோடு இருக்கிற இந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் எவ்வளவோ சந்தன குங்குமம் வைக்கிறது இருந்தாலும் குட்டியாக அழகாக கொஞ்சமாக வச்சு கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி, சந்தனத்தையும் குங்குமத்தையும் மாறி மாறி எடுப்பாங்களா ஒரே ஈரமாயிடும், அதனால் கொஞ்சமாக வச்சு அப்போது அந்த ஒன் டைம் ஒரு அக்கேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கேன். அது மாதிரி குட்டி கிண்ணம், அழகான நல்ல வெயிட்டான ஒரு பவுல் தான் இது, நல்ல வெயிட்டு கனமாக இருக்குது. டெய்லி வாசினி பாப்பாவுக்கு உலர் திராட்சை, கல்கண்டு அந்த மாதிரி நிறைய வைக்கிறோம். அந்த மாதிரி தான் இப்போது வாசினிக்காகவே ஏற்கனவே பவுல்ஸ் இருக்குன்னாலும் ஆசை விடலை, அப்படி வாங்கினது. அந்த மாதிரி அன்னம் வைக்கிறதுக்காக டெய்லி மதியம் அன்னம் பருப்பு நெய் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வெண்கலத்தில் இது வாங்கியிருக்கேன். ஸோ வெண்கலத்தில் இந்த ஒரு சின்ன உருளி மாதிரி, அதுக்கப்புறம் ஈயம் பூசின சின்ன பாத்திரம், பாயசம்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து நான் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதெல்லாம் எவர் சில்வராக இருக்குதுன்னு சொல்லி, இந்த மாதிரி சூடான பொருள்லாம் வைக்கிறதுக்கு ஈயம் பூசி இருந்தால் தான் நம்ம இந்த பிராஸை பயன்படுத்த முடியும். அப்படி இங்கே நான் வந்து ஆறுனது கொஞ்சம் அன்னம் வந்து ஆற விட்டு கூட வைக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாசினிக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக வாங்கி வச்சுருக்கேன் இந்த பாத்திரங்கள். இதை மட்டும்தான் இனிமேல் பயன்படுத்தணும்னு ஒரு
ஒரு கடப்பாடு உறுதி எடுத்துட்ருக்கேன். அடுத்து எங்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலி சுலோச்சனா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, வலது கை இடது கை நம்பிக்கை அப்படின்னு. ஸோ அவளுக்காக கொஞ்சம் ஷாப்பிங், அதுக்கப்புறம் வந்து வாசினி பாப்பாவுக்காக ஷாப்பிங், இதெல்லாம் வந்து தீபாவளிக்காக. எனக்கு நிறைய புடவை இருக்குது, நான் தீபாவளிக்குன்ட்டு நான் வாங்கிக்கல. பையன் பொண்ணு இவங்கெல்லாம் அவங்கவுங்க ஷாப்பிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், காலேஜ் முடிச்சிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. நம்ம ஆசையெல்லாம் நம்ம வேணால் ஒன்று வாங்கி வைக்கலாம் சாஸ்திரத்துக்கு, அவங்க தான் ஓனாக சூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து சுலோச்சனாவுக்கு வருஷா வருஷம் வந்து ரெண்டு சாரீ வாங்கி கொடுப்பேன். ரெண்டு சாரீ வாங்கிட்டு அப்புறம் வந்து அவளுக்கு வந்து பணமும் அவளோட பையன் பொண்ணுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக 1 மந்த் போனஸ் கொடுப்பேன் நான். அது பெருமை பீத்திக்கல, ஆக்சுவலி பெருமை தாங்க எனக்கு. ஏன்னா நான் அவளை வந்து நான் நல்லா பார்த்துக்கிறேன், அதனால தான் அவளும் நல்லா பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவள் ரொம்ப நல்லவளாக இருக்கிறது விட்டு தான் இன்னி வரைக்கும் அவளை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு நாள் கூட கடன் கேட்டு வந்ததில்லைங்க. இப்படிலாம் ஒரு ஆள் இருப்பாங்களா, ஹெல்ப் பண்ணுறவங்க முன்னாடியே அட்வான்ஸ் அட்வான்ஸ்ன்னு வாங்குவாங்க. அவள் 15 வருஷமாக எங்கிட்ட கடனே கேட்டதில்லை. அதெல்லாம் நினப்பு வச்சு அவளுக்கு வந்து எப்போதுமே கிள்ளி கொடுக்க மாட்டேன், அள்ளி தான் கொடுப்பேன். அவளோட எண்ணங்கள் அப்படி இருக்கும், அதனால் நவராத்திரிக்கெல்லாம் தனியாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து தீபாவளிக்காக இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் கலரில் ஒரு பர்பிள் ஷேடு இது மாதிரி ஒரு சாரியும், அடுத்தது இந்த மாதிரி ஒரு ப்ரௌனில் அங்கங்கே வந்து காப்பரும் சில்வரும் வர்ற மாதிரி ரொம்ப மாடர்னாக ஒரு ட்ரெண்டியான சாரி மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டும் அவளுக்குன்ட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது எங்கள் வீட்டில் வந்து வாசப்பெருக்கி கோலம் போடுறாங்கல்ல, அந்த அம்மா வந்து ரொம்ப சூப்பராக கோலம் போடுவாங்க. வயசானவங்க சின்ன பொண்ணுன்ட்டு பேர் தான் சின்ன பொண்ணு, 70களில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அவங்களோட பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு பைசா தான் கொடுப்பேன், பட் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மாடர்னாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மயில் கழுத்து எப்போதுமே ட்ரெண்டிங் தானே, எவர் கிரீன் இல்லையா, அந்த மாதிரி மயில் கழுத்து கலரில் இது பச்சை கலர் பார்டர் வர்ற மாதிரி இந்த ஒரு சாரியும், அடுத்து இன்னொரு சாரியும் வாங்கினேன். அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒரு சாரி இது பாருங்கள், ஒரு பாட்டில் க்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா, பாட்டில் க்ரீனில் ஒரு செக்கர்ஸ் மாதிரி போட்டு ப்ளூ கலரில் பார்டர் வருது. இந்த மாதிரி அவங்க பொண்ணுக்கு ரெண்டு சாரீ இப்போ வாங்கியிருக்கேன். அடுத்தது எனக்கு வந்து ஒரு ரெண்டு சாரீ, இப்போ தானே சொன்னீங்க நீங்கள் வாங்கலன்ட்டு, நான் பட்டு அந்த மாதிரி வாங்கலை. பட் வந்து ஒரு இன்டர்வியூ பெண் என்னும் பராசக்தி இன்டர்வியூஸ்லாம் போகும்போது நம்ம ரொம்ப டூ மச்சாக பிரைட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாரீ வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஸ்டைலிஷாக இங்கிலீஷ் கலர் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு க்ரே ஷேடு, க்ரேயும் பர்பிளும் மிக்ஸ் ஆனால் ஒரு ஷேடு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஷேடில் ஒரு செக்கர்ஸ் போட்ட மாதிரி ஒரு சாரீ. இது வந்து கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி, அதனால் அந்த கலர் இனிமேல் தான் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கணும். இங்கே பாருங்கள், அடுத்தது இன்னொன்றும் என்னமோ தெரில, இப்போ கொஞ்சம் டல் கலர்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த மாதிரி இதுவும் நாகப்பழ கலர் மாதிரி, நாகப்பழ கலரும் ப்ரௌனும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ப்ரௌன் தான், லிட்ரலி ஒரு காஃபி ப்ரௌன் இல்லாமல் ஒரு டைப் ஆஃப் ப்ரௌனு, அதில் ப்ளெயின் பார்டர், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த மாதிரி ரெண்டு சாரீ இது வந்து பார்க்க ஒரு லுக் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த ரெண்டு சாரீயும் எனக்கு வாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் வந்து ரொம்ப 1200-1500 அந்த ரேஞ்ச் தான் நான் வாங்கினது, ரொம்பலாம் ரேட்டு கிடையாது. ஸோ எனக்குன்னு இது வாங்கிக்கிட்டு இருக்கேன். அடுத்து மெயின் பாயிண்ட்டு, போன ஷாப்பிங்கே வந்து மெயினாக யாருக்கு அப்படின்னா வாசினி பாப்பாவுக்காக தான் மெயின் ஷாப்பிங்கு. ஆனால் அப்படியே கையோடு இதெல்லாம் முடிச்சிடலான்ட்டு வாங்கினது வாசினி பாப்பாவுக்கு. கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு கட்டுறதுக்கு தான் இந்த எல்லோவில் ப்ளூ பார்டர், பட்டு தான், பட்டு துணி. நம்ம வந்து 2-2.5 மீட்டர் வாங்கணும், இது 2.5 மீட்ரு. இதையுமே மடித்து தான் ப்ளீட்ஸ் வச்சு கட்ட முடியும். ஸோ எல்லோ இந்த மாதிரி ஒரு மாம்பழ எல்லோவில் ப்ளூ பார்டர் அது வாங்கினேன். இதில் சின்ன குழந்தைங்களோட பட்டுப்பாவடை மாதிரி, அதனால் ப்ளவுஸ் துணி தனியாக வரும், அந்த ப்ளவுஸை கூட தனியாக நம்ம ஒரு தடவை கட்டிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது இதுவும் பாருங்கள், மாடர்னாக இருக்கணும் தீபாவளி அப்போ பட்டுப்பாப்பா வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கணும்ன்ட்டு ஒரு மாதிரி, இது இதோட பேட்டர்ன் பாருங்களேன், ஒரு வேவி பேட்டர்னாக இருக்கிற மாதிரி வாங்கினேன். இதில் ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது, டிஷ்யூ மாதிரி ஸ்டைலு,
அதில் வந்து ரெட்டு மாதிரி ஒரு குங்கும ரெட்டு அப்படிங்கிற மாதிரி பார்டர். இந்த மாதிரி இது வந்து தீபாவளிக்காகவும் இது வந்து கார்த்திகைக்காகவும் ரெண்டு ட்ரெஸ் வந்து வாசினி பாப்பாவுக்காக வாங்கியிருக்கேன். இதுதான் என்னோடய குட்டி ஷாப்பிங். சரி, லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று காட்ட வேண்டியது, வைஷ்ணவ் கலெக்ஷன்ஸ் வீடியோ எடுக்க போனேன் இல்லையா, அந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு தான் வருவேன். எங்கே நான் வீடியோ பண்ண போனாலும் அங்கே நான் வாங்கினது தான், நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கங்கா ஜமுனா பார்டர். ஒரு பக்கம் வந்து பர்பிள், அது மெஜந்தா பார்டர் வரும், ஒரு பக்கம் க்ரீன் பார்டர். ஸோ லைட் க்ரீனில் டார்க் க்ரீனும் மெஜந்தாவும் கங்கா ஜமுனா மேலே எப்போதுமே ஒரு க்ரேஸ் எனக்கு உண்டு. ஸோ இது ஒரு சாரீ, காட்டன் சாரீ வாங்கியிருக்கேன். இதுதான் என்னுடைய குட்டி ஷாப்பிங். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.